குமார் கிராஃப்டிங் ஆர்ட் பார்த்துட்ருக்க எல்லாத்துக்குமே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோவில் பபிள் சொல்யூஷன் எப்படி வந்து ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணி ஆன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ போகிறதுக்கு ரொம்பவே டிலே ஆகிடுச்சு, ரொம்பவே சாரி. எனக்கு எக்ஸாம்ஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் பர்சனல் ஒர்க்ஸ்லாம் இருந்துச்சு, அது முடிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால தான் லேட்டாக அப்லோட் பண்ணுறேன். இதுக்கு அப்லோட் பண்ணுற காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு இடத்துக்கு போகும்போது அங்கே வந்து பபிள்ஸ் வந்து வித்துட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து கண்டென்ட் வந்து எனக்கு ஒன்றுமே தெரியலைங்க. ஸோ நம்ம பபிள் சொல்யூஷன்ஸ் செஞ்சு போடலாம் அப்படின்னு வந்து மைண்டில் தோணுச்சு அந்த பபிள்ஸ் பார்த்ததுக்கப்புறம். ஸோ அதனால தாங்க இந்த வீடியோ, கண்டிப்பாக இது எல்லாத்துக்குமே வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்கள். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான அளவு வாட்டர் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து இந்த ஒரு கிளாஸ் ஃபுல்லாக வந்து வச்சுருந்தேன், அதில் வந்து ஒரு முக்காவாசி வந்து ஊற்றிட்டேன். ஓகேங்களா, முக்காவாசி அதுக்குள்ளேயே தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் வந்து நான் எடுத்திருக்கேன். இந்த சுகரை வந்து நம்ம அப்படியே வந்து டிசால்வ் பண்ணிக்க போகிறோம். நல்லா ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து நீங்கள் வந்து டிசால்வ் பண்ணி விட்டுக்கோங்க, ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா டிசால்வ் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டிஷ்வாஷ் லிக்விட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க, ஓகேவா? எந்த லிக்விடாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. எந்த லிக்விட்னால் டிஷ்வாஷ் லிக்விட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் என்ன பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல. நான் பிரில் வந்து எடுத்திருக்கேன், நீங்கள் அந்த மாதிரி எது வேணால் வந்து எடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இந்த டிஷ்வாஷ் லிக்விடை வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்கள்கிட்ட டிஷ்வாஷ் லிக்விட் இல்லை அப்படின்னா ஷாம்பு இருக்குது பார்த்தீங்களா, ஷாம்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. என்ன கலர் ஷாம்புன்னு ஆட் பண்ணலாம், ஏன்னா வந்துட்டு நம்ம பபிள்ஸ்க்கு வந்து நிறைய கலர்ஃபுல்லாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், ஓகேங்களா? பட் பிளாக் கலர் யூஸ் பண்ணுற மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. ஸோ பிளாக் கலர் வந்து ரொம்ப ஆடாக தெரியும், ஓகேங்களா? வேறு ஆப்ஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து பிளாக் கலர் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா வந்துட்டு பிளாக் கலர் வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க, ஓகேவா? ஸோ இப்போ வந்து இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப மிக்ஸ் பண்ணிடாதீங்க, ஃபார்ம் வந்து ஃபார்ம் ஆகிடும், ஓகேங்களா? அப்புறம் வந்து பாதி பபிள்ஸ் வந்து அதிலே போயிடும் அந்த ஃபார்ம்லேயே, ஓகேங்களா? இப்போ நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து இது ஊதுறக்கு ஏதாச்சும் தேவைப்படும் பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு ஸ்ட்ரா வந்து எடுத்துக்கிறேன். ஒருவேளை உங்ககிட்ட ஸ்ட்ரா இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கட்டப்பை குச்சி வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா பபிள்ஸ் வந்து தருவாங்க பார்த்தீங்களா, ஸோ அது கூட வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது என்கிட்ட இல்லை, அதனால வந்து உங்களுக்கு இதில் செஞ்சு காமிக்கிறேன், ஓகேங்களா? இப்போ பாருங்கள். ஸோ இப்போ வந்து நான் பபிள்ஸ் வந்து உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் கட்டப்பை குச்சியில் வந்து பண்ணி காமிக்கிறேன், அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ராவில் வந்து பண்ணி காமிக்கிறேன். ஸ்ட்ராவில் பண்ணலைங்க அப்படின்னா வந்து ரொம்ப வந்து குட்டி குட்டியாக வரும். இப்போ நீங்கள் கட்டப்பை குச்சியில் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் பெருசாக வரும், குட்டி குட்டியாக வந்து ரொம்ப டைனியாக சூப்பராக இருந்துச்சு. வீடியோ தொடர்ந்து பாருங்கள், அதையுமே வந்து நான் அட்டாச் பண்ணுறேன் அந்த வீடியோவையும். இப்போ பாருங்கள், இப்போ நான் ஸ்ட்ராவில் வந்து பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக வந்ததுக்கப்புறம் பாருங்கள் ரொம்ப குட்டி குட்டியாக டைனியாக வந்துட்டு இருக்கும், பார்க்கவே ரொம்ப அழகாக சூப்பராக வந்துட்டு இருந்துச்சு. உங்களுக்கு வீடியோ பார்க்க எப்படி இருக்குன்னு தெரியல, பட் நேரில் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி கப்பு வச்சு ப்ளோ பண்ணிங்க அப்படின்னா கப்பு ஃபுல்லாக வந்து இருக்கும் என்ன மாதிரி, ஓகேங்களா? இல்லை அப்படின்னா நார்மல் கப்பு இருக்கும் பார்த்தீங்களா, சாரி நார்மல் பபுள் ஊற்றி நம்ம கடையிலெல்லாம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, ஸோ அதில் கூட நீங்கள் வந்து பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அண்ட் ஃபன்ஃபில்டாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா டீக்கே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.